விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம். கோவை மாவட்டத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் அன்னூர் ஒன்றியங்களில் உள்ள பல்லேப்பாளையம், இழுப்பநத்தம், பொகலூர், குப்பனூர், அக்கரை செங்கம்பள்ளி, வடக்கலூர் உள்ளிட்ட 6 ஊராட்சிகளில் தொழில் பூங்கா அமைக்க 3,731 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசாணை வெளியிட்டது. தொழில் பூங்கா அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து நமது நிலம் நமதே என்ற பெயரில் குழு அமைத்து அப்பகுதி விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அன்னூர் ஓதிமலை சாலையில் பாஜக சார்பில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இன்று மாலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அண்ணாமலை, எதற்காக இது நடக்கிறது என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் என்ன மாற்றம் கோட்டையில் நடக்க வேண்டுமோ அந்த மாற்றம் நடந்தே தீரும். இது ஆண்டவனுடைய கட்டளை. அது 500 பூமியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு முன்பதாக அக்டோபர் மாதம் 10 தேதி இந்த அரசாணையை வெளியிட்டு 500 வட்டத்தில் உள்ள போகலூர், வடக்கலூர், அக்கரை செங்கம்பள்ளி, குப்பனூர், மேட்டுப்பாளையம் வட்டத்தில் இருக்கக்கூடிய புல்லோபாளையம், இழுப்பநத்தம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய 3,862 ஏக்கர் நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கின்றோம் என்று ஒரு அரசாணையை கொண்டு வந்திருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 பேர் இன்னைக்கு மேடையில் இருக்காங்க. சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த 8 தலைவர்கள் மேடையில் இருக்கின்றார்கள். இந்த விவசாய பெருமக்களுடைய பெயரை சொல்வதற்கு நான் காத்திருக்கின்றேன். பெரிய பெருமக்கள் இருக்காங்க. இதுவரை 7 முறை பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கிறது. 7 முறையும் வாங்காத அளவுக்கு ஓட்டை நாளை வாங்கப்போம். சரித்திரமாக இருக்க போகுது. நாளைக்கு பாருங்க. இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. நீ தமிழ்நாட்டில் பிறந்து அல்லது தமிழ்நாட்டில் பிறக்காம தமிழ்நாட்டில் பிறந்ததா சர்டிபிகேட் வச்சு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை விட தமிழனாக பிறக்காவிட்டாலும் தமிழனுக்காக எப்பொழுதுமே தன்னுடைய நெஞ்சில அடித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள். என்ன 2 தினம் முன்பு டெல்லியில் கட்சி நிகழ்ச்சிக்கு மோடி ஐயா வரும்பொழுது நாங்கள்லாம் கூட்டமாக அங்கேருந்து நேராக நீ பார்த்து கேட்டார், அண்ணாமலை காசி தமிழ் சங்கம் எப்படி போயிட்டுருக்கு, எத்தனை பேர் போயிருக்காங்க, எல்லாம் சௌரியமாக இருக்காங்களா, சாப்பாடெல்லாம் பரவாயில்லையா, காசியில் குளிர் இருக்குமே, எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டார் நேற்றுக்கு முன்தினம். நான் பிரதமர்கிட்ட சொன்னால், ஐயா எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க, ஒரு மிக அற்புதமான விழாவை நீங்கள் நடத்தி காட்டி கொண்டிருக்கின்றீர்கள் காசி தமிழ் சங்கம். எந்த தமிழ் சங்கங்களுக்கும் எந்த பிரச்சனையும் அங்கே இல்லை. அங்கே வந்து பூரித்து போயிருக்கின்றார்கள். வாரணாசியை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தை பார்த்து, அயோத்தியா சென்று பார்த்துவிட்டு, அலகாபாத் சென்று பார்த்துவிட்டு, நம்முடைய தமிழனுக்கும் காசிக்கும் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தொடர்பை பார்த்து ஒரு தமிழனும் பூரித்து போயிருக்கிறார்.